ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்ரூட் பொரியல் சிம்பிளாக எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 பீட்ரூட் எடுத்திருக்கேன். சின்னதாக தான் இருக்கும். இதை நான் வெட்டி தோலெல்லாம் உரித்து அதை கழுகி எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் சின்ன சின்ன துண்டாக பீஸ், இந்த பீஸு அளவுக்கு நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க. இதுதான் பொரியலுக்கு ரொம்ப இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கடாய் எடுத்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நீங்கள் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு வந்தவுடனே நீங்கள் கொஞ்சமாக உளுத்தப்பருப்பு கொண்டு சேர்த்துக்கோங்க. உளுத்தப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. உளுத்தப்பருப்போட மணம் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 கைப்பிடி நிறைய நீங்கள் வெங்காயம் போட்டால் போதும். அது பாதியாக இருந்தாலும் ஓகே தான். பாதி வெங்காயம் தான் நான் வெட்டியிருக்கேன், பாதி வெங்காயத்தை போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், உளுந்து நல்லா பொரிஞ்சிருக்கு. அதோட மணமும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல மணம் கொடுக்குது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, வெட்டி வச்ச இந்த பீட்ரூட்டை இதோட நீங்கள் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. எண்ணெயில் ஓரளவுக்கு அந்த பீட்ரூட் வந்து நல்லா சுற்றி படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. காய் வந்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதில் ஒரு ஃப்ளேவர் வரும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த இது. அதுக்கப்புறமா நீங்கள் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த காய் தண்ணி தண்ணியில் காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் அந்த தண்ணியோடு உள்ளே சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. காய் நல்லா வேகட்டும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மசாலா அரைச்சி ஊற்ற போகிறோம். அதை நீங்கள் ட்ரையாக தான் அரைக்கணும். இப்போ 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், 1 பல் பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஜீரகம் பாருங்கள். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தொடுத்துடணும்னு அரைச்சி வச்சுக்கோங்க. நான் மிக்சியில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சா போதும். நல்ல தேங்காய் வழுதாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சா போதும். அது அந்த பீட்ரூட்டில் போட்டு வதக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நான் எடுத்து அந்த இதெல்லாம் வெந்திருக்கான்னு பார்க்குறேன் பாருங்கள். ஓரளவுக்கு 1/4 ஸ்டேஜ் தான் அளவுக்கு தான் இந்த பீட்ரூட் வெந்திருக்கு. ஒரு வாட்டி கூட நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் வேக வந்துச்சான்னு பார்க்குறேன். கொஞ்சம் வேகம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உப்பு போட்டுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய் விழுது, அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை போட்டு இந்த மசாலா போட்டிங்கன்னா பீட்ரூட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் கிளறி விடுங்க. ஒரு வாட்டி நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் பீட்ரூட் ரொம்ப விரும்ப மாட்டாங்க, இனிக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த பிடிச்சிருந்தானே, உங்களோட கமெண்ட்டை இந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்து உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. பாருங்கள், தேங்காவும் அந்த காய் எல்லாம் வெந்து நல்ல உதிரி ஆகியிருக்கு பாருங்கள். பீட்ரூட்டு நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் வந்துட்டோம்.
நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு தான் செய்வோம். ஆனால் நான் இப்போ இதில் செய்யலை. நான் ரெண்டு சொட்டுக்கு தேங்காய் எண்ணெய் நீங்கள் விட்டு ஒரு கிளறி கிளறி இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த ஸ்டீமில் தேங்காய் எண்ணெயும் இந்த காயும் வந்து ரொம்ப மணம் கொடுக்கும். நீங்கள் இதை போட்டு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோடய டேஸ்ட்டை நீங்கள் எழுதுவீங்க கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட்டு. இப்போ நம்ம எடுத்து அதை ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வைக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட் எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எங்கள் சேனலுக்கு. பாருங்கள் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அதை பவுலில் எடுத்து மாற்றி வைக்க போகிறோம். ரெடி பண்ணிட்டோம். பவுலில் நம்ம வச்சிட்டோம். உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.